உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். பாருமா இவ்ள சின்ன குழந்தை மாதிரி. கல்யாண வயசு வந்தாலுமே பொண்ணுங்களோட மனசு குழந்தை மனசு தானே. நான் கூட அப்பப்ப அருவியை பாக்குறப்போ என்னடா வாத்தி ஒரு ஆம்பளை பையனாட்டம் வளர்த்து வச்சிருக்காருன்னு நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டேன். ஆனா நீங்க அவளை எந்த சந்தர்ப்பத்துல எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்து ஆளாக்கிருக்கீங்க. அது எனக்கு இப்பதான் புரியுது. அருவி உங்க மேல வச்சிருக்கிற பாசம், நீங்க அவன் மேல காட்டுற அன்பு, இது ரெண்டையும் பாக்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ண. சரி சரி, நல்ல நேரம் போயிட்டு இருக்கு, நம்ம கிளம்பலாம். சரி சரி, அருவி கூட்டு கார்ல கூட வைங்க. சரிண்ணா, எல்லாரும் கிளம்புங்க, அருவி போலாம். என்னம்மா தங்கோ, தங்கோ இப்பதானே சொன்னேன் அழக்கூடாதுன்னு. அழக்கூடாது, கிளம்பலாம், போலாம், கூட்டிட்டு போமா. வாருவி போலாம். எதுக்குடா வெயிட் பண்ற? வண்டி இதோ இப்பதான் போயிட்டு இருக்கு. வண்டியை மடிக்க சொல்லிடலாம்டா உண்மைய. இல்லடா, அவ சொந்த பந்தத்தோட போயிட்டு இருப்பா. இப்ப நான் உண்மையை சொன்னா நல்லா இருக்காதுரா? வீட்டுல இருக்கும்போது சொல்லியிருந்தா கூட என் பக்கம் நியாயம் இருக்குன்னு யோசிக்கிற ஒரு சின்ன சந்தர்ப்பம் அது கிடைச்சிருக்கும். இப்ப நான் நடு ரோட்ல மடிக்க சொன்னேன்னா அது எதுக்குமே சான்ஸே இல்லாம போயிடுடா. நான் தப்பான்ட்டேன்டா, எனக்கான டைமை நான் மிஸ் பண்ணிட்டேன். மண்டபத்துக்கு முன்னாடி போய் நம்ம ட்ரை பண்ணி பாப்போம். இருப்பாங்களேடா, ஒரு முயற்சி தானடா. சரி வாங்க, வாடா போலாம். வாங்கம்மா. வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம். வாங்க. வணக்கம். வணக்கம். கல்யாணத்துக்கு வந்துட்டு போறவங்க வாங்க வாங்க, மனசார வாழ்த்திட்டு போகணும், அதுதான் ரொம்ப முக்கியம். வரவங்க மனசு வருத்தப்படுற மாதிரி எதுவும் நடந்துட கூடாது. வாங்க. வரதா, எங்கப்பா திரு? சொந்தக்காரங்கலாம் மாப்பிள்ளைய நான் கண்ணுல காட்டாம ஒளிச்சு வச்சிருக்கேன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னடா, மாப்பிள்ளை ஏன் கண்ணுலயே காட்ட மாட்டேங்கிற? அன்னைக்கு ஒரு நாள் கோவில்ல பார்த்ததுமா அவனை,
நாங்க என்னப்பா பண்றது? அவன் எம்டி இவன் மேரேஜுக்காக லண்டன்ல இருந்து வராரு. நேர ஏர்போர்ட் போய் அவரை ரிசீவ் பண்ணி ஹோட்டல்ல தங்க வச்சுட்டு வரானா? நீ பதட்ட படுற, வந்துருவான். நீ சரி சரி வாங்க வாங்க. என்ன ராஜா மாதிரி இருக்கான். அப்ப உன் மருமக என் பொண்ணு ராணி மாதிரி இருப்பா. அப்ப ராஜா கேத்த ராணின்னு சொல்லுங்க. அதுல உனக்கு என்ன சந்தேகமா? பாருங்க சார், இப்பயே மருமகளுக்கு எப்படி மாமியார் சப்போர்ட் பண்றாங்கன்னு உங்க பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவங்க சார். அத்தை மாமா உள்ள போய் உட்காருங்க. பிரதா, நான் இதை ஹெல்ப் பண்ணிட்டுமா? எல்லாம் கரெக்டா இருடா. சரி பாத்துக்கிறேன். வணக்கம். பொறுப்பா நடந்துக்க. அட என்ன, நீ நான் எவ்வளவு பொறுப்பா நடந்துக்கிறேன்னு இந்த மண்டபத்துல நீ பாக்கத்தானே போற? சரி சரி. ஈஸ்வரா, நான் சொன்ன மாதிரி கலர்ல சொன்ன டிசைன்ல பார்டர் வச்ச புடவைகளை தானே எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆமா, எல்லாமே பெர்ஃபெக்ட்டா எடுத்துட்டு வந்திருக்கேம்மா, பாருங்க. சரி, நாம பார்த்து என்ன பிரயோஜனம்? இந்த வெண்ணிலா பார்க்க வேண்டாமா? வெண்ணிலா, நீலவேணி வந்துட்டு இருக்கேம்மா. வந்துட்டாங்கம்மா. வாங்க, நாங்க பார்த்து என்ன பண்ண போறோம்? அதான என்னம்மா? ஏ வெண்ணிலா, என்னங்க பாட்டி? புகழுக்கும் தம்பிக்கும் வெனிலாவுக்கும் ஒரே மாதிரி ரசனை விருப்பம். சரி சரி, எடுங்க. வெச்சிட்டு பாட்டி, இது எப்படி இருக்கு? ஆ, ரொம்ப நல்லா இருக்குமா. உனக்கு பிடிச்சிருக்கா? ம், பிடிச்சிருக்கு பாட்டி, நல்லா இருக்கு. எடுத்துக்க. அம்மா, இந்த புடவை விலை என்னன்னு தெரியுமா? நம்ம கடை புடவை, எனக்கு தெரியாதா? இல்லம்மா, விலை கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. என்ன இருந்தா என்ன? புடவையை விட என் பேத்தியோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அப்புறம் என்ன, உன் பாட்டியே சொல்லிட்டாங்க, இந்த புடவை உனக்கு தான், எடுத்துக்கோ. வேற ஏதாவது வேணும்னாலும் எடுத்துக்கோ. தேங்க்யூ தாத்தா, தேங்க்யூ பாட்டி. சரி சரி, எடுத்துக்க. போறீங்க எங்க? இந்துலட்சுமிய காணோம், தனியா கூப்பிட வேண்டியதா இருக்கு. கூப்பிடு. லட்சுமி, லட்சுமி வரங்க. எல்லாத்துக்கும் இவளுங்க வேற, என் பொண்ணு கூட பங்கு போட்டுக்க வந்துடுறாளுங்க. இதுக்கு கூடிய சீக்கிரத்தில் ஒரு முடிவு கட்டுறேன். இது பாரு.
ஏய் அந்த சாரி நல்லா இருக்கு பாருங்க இது நல்லா இருக்குல்ல அந்த சாரி நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இல்ல இப்படி பார்க்கலாம் அறிவு இருக்கா என்னது யாரு பார்த்து அறிவு இருக்கான்னு கேக்குற என்ன பார்த்து கேக்குறியா நீ பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும் போது என் பொண்ணு ஆசைப்பட்டு வாங்கின புடவைய பிடிக்காம பொறாமையிலதான் குழந்தைய வச்சு வேணும்னு கோலமாவ கொட்ட வைக்க பிளான் பண்ணிருக்கடி இந்த மாதிரி ஒரு கேவலமான புத்தி எல்லாம் எனக்கு இல்ல உங்களுக்கு தான் இருக்கு என்னது நான் கேவலமான பிளான் பண்ணனா அப்படி என்னடி நான் கேவலமா பிளான் பண்ண ஏ நீலவினி கொஞ்சம் அமைதியாயிருமா இல்லம்மா அது வந்து முதல் முதல்ல என் பொண்ணு ஆசைப்பட்டு வாங்கின புடவம்மா அது அபசகுணமா நிச்சயதார்த்த புடவையில இப்படி பண்ணி வச்சிருக்கா அத பொறுக்காம தான் கோபத்துல ஒரு நாலு சாத்து சாத்தின அத விட்டுட்டு நான் நம்ம குழந்தைய அடிச்சேன்னு சொல்றாம்மா இல்லம்மா நீங்களே பாத்தீங்கல்ல என்ன பேச்சு பேசுறானு என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு ஆசைப்பட்டு எடுத்த புடவையில போய் அபசகுணமா இப்படி கோலமாவ கொட்டினா எனக்கு கோவம் வராம வேற என்னமா பண்ணும் அந்த கோபத்துல லேசா ஒரு தட்டு தட்டிட்டா அதுக்கு போய் இந்த பேச்சு பேசுறா என்னது லேசா தட்டினீங்களா நல்ல காட்டு தனமா போட்டு குழந்தை அடி அடின்னு அடிச்சுட்டு என்னமா நீயும் பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு இருக்க பேசாம இருக்க மாட்டியா அத்த இல்லத்த பாருங்க அத்த எப்படி குழந்தை அழுதுட்டு இருக்கானு எதுக்கு குழந்தை எப்படி போட்டு அடிக்கணும் என் தம்பி பிள்ளை அடிக்க எனக்கு உரிமை இல்லையா குழந்தை அடிக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது அது முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க என்னமா நாலு குழந்தைய பெத்து வளர்த்து ஆளாக்குன மாதிரி வாய் கிழிய பேசுற ஒத்த குழந்தைய பெத்து தர துப்பர் காடி உனக்கு பேசுற பாரு பேச்சு பெத்தவளே சும்மா இருக்கும் போது உனக்கு என்னடி வந்துச்சு நான் உன்கிட்ட தெரிஞ்சே சவால் விடுறேன் டி ஒத்த பிள்ளைய பெத்து வளர்த்து ஆளாக்கி காட்டு அப்ப அப்ப கேளு முதல்ல ஒரு குழந்தைய பெத்து அம்மா வாய் காட்டு அப்புறம் வாய்க்கிழியே பேசு அதை கேட்டுட்டு போறோம் ரெண்டு குழந்தைகளை பெற்று வளர்த்து ஆளாகணும் எனக்கு நீ பாடம் சொல்லி தரியா எனக்கு தெரியும் அதோட அருமையும் கஷ்டமும் உனக்கு என்னடி தெரியும் பெருசா பேச வந்துட்ட நீலவேணி போதும் நிறுத்து இல்லம்மா ஞாயிற்று நீயே சொல்லுமா இவ எத்தனை குழந்தைய பெற்றிருக்கா போதும் நிறுத்து நீலவேணி பேசாதன்னு சொன்னா மேல மேல பேசிக்கிட்டு இருக்க பெத்தவங்களுக்கு நீ கொடுக்கற மரியாதை இதுதானா இல்லம்மா பேசாதன்னு சொன்னேனா இல்லையா கோபத்துல என்ன வேணாலும் பேசிட கூடாது நிலவணி ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் நீ பேசின ஒவ்வொரு வார்த்தையும் இந்து மனசை எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கும் தெரியுமா அவ சொன்னதுல என்ன தப்பு இருக்கு குழந்தைய நீ அப்படி அடிச்சிருக்க கூடாது அம்மா நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேனோ அதத்தான் இந்துவும் சொல்லிருக்கா அதுக்காக இப்படி பேசுறதா இல்லம்மா நான் வந்து என்கிட்ட எதுவும் பேசாத அவகிட்ட மன்னிப்பு கேளு என்ன நான் மன்னிப்பு கேளுன்னு சொல்றேல்ல என்ன பாத்துக்கிட்டே இருக்க கேட்க போறியா இல்லையா தெரியாம பேசிட்டம்மா தெரியாம பேசுறதுனாலதான் மன்னிப்பு தெரிஞ்சு பேசுறதா தண்டனை கொடுத்துருப்பேனா மன்னிப்பு கேளு கேளு சொல்றல
என்ன மன்னிச்சிரு. இந்து மனசுல எதுவும் வச்சுக்காதமா. பூஜா அம்மாடி இங்க வாமா. அழக்கூடாது. என்ன ஏய் கூட்டிட்டு போ. சரிம்மா வாடாமா. வெண்ணில அந்த புடவை உனக்கு வேண்டாமா? அதோ உங்க பக்கத்தில் இருக்க அந்த புடவை எடுங்க. கொடுங்க. இது அந்த புடவையோட உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இத கட்டிட்டு வந்து சபையில உட்கார்ந்தேன்னா தேவதை மாதிரி இருப்பேன். இதை எடுத்துக்கோ. தேங்க்ஸ் பாட்டி. சரி சரி, இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சது. இதுக்கப்புறம் யாரும் இதை பத்தி எதுவும் பேசக்கூடாது. எல்லாரும் போங்க. இந்து அழாத. என்ன நீ மன்னிப்பு கேட்க வச்சிட்டேன்னு ஓவரா சந்தோஷப்பட்டுக்காத. என் பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா ஆகட்டும். அதுக்கப்புறம் உன் சந்தோஷத்தை நான் துக்கமா மாத்தி காட்டுறேன். என்ன எந்திரிச்சு போங்க. நான் உள்ள போறேன்க்கா. அவங்க செலக்ட் பண்ண புடவையெல்லாம் தனியா வச்சிருங்க. தப்பு தப்பா தான் நடக்கும். அம்மா மகராசி, இன்னைக்கு நடந்த தப்புக்கு நீ மன்னிப்பு கேட்க வச்சிட்ட. ஆனா நாளைக்கு மன்னிக்கவே முடியாத பெரிய தப்பு ஒண்ணு நடக்க போகுது. அதுக்கு நீ என்ன பண்ண போற? உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சி ஆலமரமா ஒசந்து நிக்கிற இந்த குடும்பத்துல ஒரு விழுது பழுதாகி ஆணி வேறையே அசைச்சு பார்க்க போகுது. அதுக்கு என்ன பண்ண போற? இனிமேதான் இந்த வீட்டுல ஒன்ன மையமா வச்சு விதி விளையாட போகுது. அந்த விதிய உன்னால மாத்தவே முடியாது. அந்த ஆண்டவனாலையும் மாத்த முடியாது. அதை தாங்குற சக்திய அந்த பராசக்தி உனக்கு கொடுக்கட்டும். சித்தன் வாக்கு சிவன் வாக்கு. ஒரு விழுது பழுதாகினா ஐயையோ என்ன சொல்ல வராரு? ஒன்னும் புரியலையே. ஏன் இந்து என்ன பார்க்க மாட்டியா? ஏய் சாரி இந்து. போங்க இங்க இருந்து. நான் யாரையும் பார்க்க விருப்பப்படல. நீங்க போய் தொலைங்கள. நான் என்னடி பண்ண?
சரி இப்ப எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்க? ஆமா ஹால்ல எனக்கு கிடைச்ச பட்டத்துக்கும் பாராட்டுக்கும் நான் அழ கூடாதுதான். அப்படியே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் பாருங்க. இந்து எங்க அக்கா பேசினதெல்லாம் தப்புதான், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்குத்தான் அம்மா அக்காவை திட்டி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வச்சாங்கல்ல. நெருப்பள்ளி கொட்டிட்டு மனசெல்லாம் பொண்ணாக்கிட்டு அதுக்கப்புறமா அத தண்ணியை ஊத்தி அணைச்சிட்டோமே, இன்னுமா உனக்கு வலிக்குதுன்னு கேக்குற மாதிரி இருக்கு. நீங்க என்ன பார்த்து கேக்குறது? பேசுறதெல்லாம் பேசிட்டு கடைசியில அத்தை சொன்னாங்கன்றதுக்காக வேண்ட விருப்பா மன்னிப்புன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டா நான் அப்படியே கொழுந்து போயிட்டு ஈன இழிக்கணுமா? சரி சிரிக்க வேணும், அழுறதுனால என்ன பிரயோஜனம் சொல்லு. அழுது அழுது என் சோகத்தை என் கண்ணீர்ல கரைச்சுக்கிறேன், அது எனக்காவது பிரயோஜனமா இருக்குல்ல. எல்லாத்துக்குமே இப்படி ஏட்டிக்கு போட்டியா பதில் சொன்னா நான் என்னதான் இந்த பண்ணுவேன்? வாய மூடிக்கிட்டு நீங்க பேசாம இருக்கிறது. ஹால்ல இவ்வளவு நேரம் நீங்க அதானே பண்ணிட்டு இருந்தீங்க. உங்க அக்கா யாரையும் என்னமோ பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி நீங்க பாட்டுக்கு சைலண்டா தானே இருந்தீங்க. அவங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசுனீங்களா? ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நான் ஒத்த வார்த்தை பேசியிருந்தனா இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருக்காது. சும்மா சொல்லாதீங்க, உங்க அக்கா உங்களை ஒண்ணு சொல்லல. என்னதான குத்தி குத்தி காட்டி பேசினாங்க, உங்களுக்கு என்ன வந்துச்சு? எனக்கு என்ன வந்துச்சா? வேணா இந்த அக்கா உன்னை வார்த்தையால கஷ்டப்படுத்தினதுக்காக நீயும் அதே வார்த்தையால என்ன காயப்படுத்தாத. பேசினப்போ எனக்கும் அதெல்லாம் பிடி. உனக்கு நான் குழந்தை, எனக்கு நீ குழந்தை. புருஷனுக்கு பொண்டாட்டி குழந்தையாவும் பொண்டாட்டிக்கு புருஷன் குழந்தையாவும் இருக்கிறது எவ்வளவு பெரிய வரம் தெரியுமா? அதை நினைச்சு மனச தேத்திக்க வேண்டியதான். உழைச்சி உழைச்சி ஓடா தேஞ்சி ஆலமரமா ஒசந்து நிக்கிற இந்த குடும்பத்துல ஒரு விழுது பழுதாகி ஆணி வேறையே அசைச்சு பார்க்க போகுது. அதுக்கு என்ன பண்ண போற?